ಶಿವಯ ನಮ ಯಣಮ ಶಿವ ಮಸಿವಯಣ ವಯನಮಸಿ ನಮಸಿವಯ. ಓಂ ಶಿವಯ ನಮ ಯಣಮ ಶಿವ ಮಸಿವಯಣ ವಯನಮಸಿ ನಮಸಿವಯ. ಓಂ ಶಿವಯ ನಮ ಯಣಮ ಶಿವ ಮಸಿವಯಣ ವಯನಮಸಿ ನಮಸಿವಯ. ವಯನಮಸಿ ವಯನಮಸಿ ವಯನಮಸಿ. வணக்கம், நான் உங்கள் ஓம் காமேஸ்வரா பேசுகிறேன். சிவயோகின் சொல்லுவோம். ஸ்வஸ்திக் டி வினேர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாம் வந்து சென்னையில் ஸ்கூல் ஃபார் தி சோல் தெரப்பின்னு ஒன்று நடத்துகிறோம். அந்த ஆசிரமத்து மூலமாக நம்மளை தேடி வர மக்களுக்கு வாழ்க்கையில் என்ன வகையான பிரச்சனைனாலும், தட் இஸ் உள்ளம் சார்ந்த பிரச்சனை, ஆர் ஹெல்த் சார்ந்த பிரச்சனை, இல்லைனா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இல்லைனா ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லைனா எஜுகேஷன், இல்லைனா கடன் ஓவராக இருந்தாலும் சரி, இல்லை பில்லிசுனையும் பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் லைஃப்பில் எந்த பிரச்சனை எதுக்குமே நம்ம வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலாகவும் இரண்டும் கலந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஜிபிஎஸ் மணி மந்திரம் எந்திரம் ஔஷதம் கலந்து கொடுத்துட்டுருக்கோம். அதில் வாரம் வாரம் ஜிபிஎஸ்ன்னு சொல்லியிருப்போம். என் செல்ஃபோனில் இன்றைக்கி ஜிபிஎஸ் இருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம லைஃபுக்கும் ஒரு ஜிபிஎஸ் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், இப்போ இந்த வாரம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் தீபாவளிக்காக ரெடியாக இருப்பீங்க. ஸோ தீபாவளியோட அருள் எல்லாருக்கும் இருக்கணும். இந்த தீபாவளி சமயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருள் நீங்கி ஒளி வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மனசில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம், அந்த இருள் போகணும், நல்ல ஒளி வரணும், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும், பரஸ்பர சகோதரத்துவம் இருக்கணும்னு எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் நம்பர் பிரகாரம் ஜிபிஎஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகலாம். ஓகே, வயனமெஸ்ஸி வயனமெஸ்ஸி வயனமெஸ்ஸி. எஸ் இப்போ நம்பர் ஒன் பார்க்கலாம். ஸோ நம்பர் ஒன்ன்றது சூரிய பகவானோட அம்சம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றாந்தேதி பிறந்திருந்தாலும், பத்தாம் தேதி பிறந்திருந்தாலும், பத்தொன்பதாம் தேதி பிறந்திருந்தாலும், இருபத்தெட்டாம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் சன். ஸோ உங்களை பற்றி குணவசியம் பொதுவாக சொல்லுன்னா பாண்ட் லீடர் சொல்லுவோம். யா தட் லீடர்ஷிப் ஸ்கில், இண்டிபெண்டன்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். ஒரு காரியம் எடுத்துன்னு செஞ்சால் அது உங்களால் தான் அதை சாதிக்க முடியும். போராடி ஜெயிச்சு அந்த தலைமை பண்புகளோட அழகாக அரவணைச்சு மக்களையும் கொண்டு போகக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கு. இவ்வளோ நற்குணங்கள் இருக்கு, ஆனால் மிருகத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த பிடிவாதம் சில சமயம் ஜாஸ்தி இருக்கலாம். ஒன்று ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிற அதே திறமை மற்றவங்ககிட்டயும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது அவங்ககிட்ட இல்லைன்ற போது சம்டைம்ஸ் அது மற்றவங்களை ரொம்ப கொஞ்சம் தரக்குறைவாக ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூ காம்ப்ளெக்சிட்டிலாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னா ரொம்ப அருமையான வாரம். கண்டினியூங் த லக் ஆர் லேடி, நம்ம சொல்லுவோம்ல லேடி லக்குன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு. பீரியட்ல இருக்கையில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு, அந்த ப்ரைசிங்ஸ் ரிவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்க போகிறது. உங்களுடைய எஃபர்ட்டுக்கு கரெக்டாக இந்த வாரமும் அதே மாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் செயல்படுத்தி நல்ல ஒரு நேம் வாங்க போறீங்க. ஸோ என்ஷூர் தட் அந்த எனர்ஜி அழகாக யூஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி இப்போ மேல் படிப்பு படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஜாப் வைஸ் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும், இல்லை வீட்டில் சில ஃபியூச்சர் பிளான் லைக் அதாவது அசெட் வாங்கணும், இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் வைஸ் வேறு ஏதாவது செய்ய போகிறீங்க, இந்த வாரம் கரெக்டான டைம். அது இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு கரெக்டாக நம்ம 2020 வரப்போகுது. ஸோ 2020 இப்போவே நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக ஆரம்பிக்கலாம். உங்களோட ஃபியூச்சர் பிளானுக்கும் சரி இப்போக்கும் சரி நல்லபடியாக முடிவெடுங்க. இந்த எனர்ஜி அழகாக யூஸ் பண்ணி ஆக்கப்பூர்வமாக கொண்டு போங்க. ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக சில மந்திரங்கள் இருக்குது, முதிரைகள்லாம் இருக்குது, என்ன காண்டாக்ட் பண்ணால் சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் பெஸ்ட் டேன்னு பார்த்தோன்னா சண்டே, அதே மாதிரி மண்டேயும் இது பண்ணுங்கள். கண்டினியூ ப்ரேயிங் டு லார்ட் சூரியன் ஆர் ஈவன் நம்ம லார்ட் சிவா, அவர் அருள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் கலரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸ்ன்னு சொல்லுன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை சம்மந்தப்பட்டது, இரும்பு சத்து கொஞ்சம் நிறையா பயன் பண்ணுங்க. காப்பர் வெசலில் கொஞ்சம் துளசி கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஏலக்காய் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டாங்க, உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை கருப்புறம் கிடச்சதுன்னா அது உங்கள் கேஷ் பாக்ஸில் கொஞ்சம் போட்டு வைங்க, உங்களோட பர்ஸில் கொஞ்சம் போட்டு வைங்க, வீட்டு வாசலில் கட்டி வைங்க, உங்களோட சமையல் ரூம்லையும் கட்டி வைங்க, பெட்ரூம்லையும் கொஞ்சம் கட்டி வைங்க துணியில் போட்டு. இது என்ன ஆகுனா அந்த ஸ்மெல் வந்து நல்ல அரோமா உங்களோட சக்ராஸ் உங்களோட எனர்ஜி வைப்ரண்ட்டாக இருக்குது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு நான் ஜிபிஎஸ் இந்த வாரம். ஸோ நீங்கள் எல்லா வளமும் செல்வம் பெற்று மனதுடன் வாழணும். தீபாவளியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். பாதுகாப்பான தீபாவளியாக இருக்கட்டும், இறை அருள் நிறைஞ்சி இருக்கணும் நானும் மனதார வேண்டிக்கிறேன். வயனமசி வயனமசி வயனமசி.
அப்போ பிளானட் டூவை பார்க்கலாம், தட் இஸ் மூன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ரெண்டாம் தேதி பிறந்தாலும், பதினொன்றாம் தேதி பிறந்தாலும், இருபதாம் தேதி பிறந்தாலும், 29ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ உங்களை பற்றி பொதுவான குணாதிசயம் சொல்லலாம், லைக் பாண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், விஸ்டம், குயின் மேக்கர் சொல்லுவோம், ஐ மீன் சாரி கிங் மேக்கர் சொல்லுவோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறது கெட்டிக்காரித்தனம்ன்றது உங்ககிட்ட தான் இருக்கும். அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுவீங்க, டிசைட் பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயம் அருமையான ஒரு விஷயம், யாருமே உங்களை ஜெயிக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்தில். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான் அது. ஸோ நிறைய நற்குணங்கள் இருக்குது. இன்னொன்று உங்களை மெருகத்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பேஷன் சொல்லும் இல்லையா, நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, இன்றைக்கி ஒன்று செய்யணும் நாளைக்கு ஒன்று செய்யணும்னு யோசிக்கிறீங்க. ஆனால் ரொம்ப வேகமாக யோசிக்கும் போது பீப்புள் மே லூஸ் கிரெடிபிலிட்டி ஆன் யூ. அது கொஞ்சம் முக்கியமாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைங்க. பேச்சிலையும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். சம்டைம்ஸ் யூ திங்க் டூ மச், என்னென்னமோ நான் தேவையில்லாமல் யோசிப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த வாரம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரை டு டிட்டாச் யுவர் செல்ஃப், லைக் நீங்களே உங்களை வெளியிலேன்னு பார்க்க கற்றுக்கோங்க. அப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா மக்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று, சொல்லாமல் விடுபட்டு பல விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதை கொஞ்சம் நீங்களே உங்களை வெளியிலேன்னு பார்த்துட்டு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது, பெரிய பெரிய பார்ட்டி ஆர் கெட் டுகெதர் நடக்கலாம், நியூ கான்டாக்ட் கிடைக்கும், அது உங்கள் லைஃப்க்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டூ நாட் பி டிஸ்ட்ராக்டட் பை காசிப் ஆர் வாட் எவர் இட் இஸ். உங்களுக்குன்னு மனசில் நல்லது போடும், உங்களுக்குன்னு சில இன்ட்யூஷன்லாம் இருக்குது, ட்ரஸ்ட் இட் வெல் அண்ட் எக்ஸிக்யூட்டேட். அது ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குன்னு சில நம்ம முதிரைகள் வச்சுருக்கோம், ப்ளஸ் மந்திரங்கள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் தண்ணீரில் துளசி ஏலக்காய் பச்சைக்கருப்பு போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும், உங்களோட ஆரா உங்களோட வைப்ரன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பச்சைக்கருப்புரத்தை வந்து உங்களோட கேஷ் பாக்ஸ், சுவாமி ரூம், வீட்டு வாசலில் இல்லைன்னா நிலப்படியில், அதே மாதிரி நம்ம பெட்ரூம், சமையல் ரூம், அந்த இடத்துல வச்சுட்டு வாங்க. அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்குலாம் சொல்லணுன்ற விஷயம். ஆஸ் ஆல்வேஸ், டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே பெஸ்ட் டே, கண்டினியூ ப்ரேயிங் டு லார்ட் சிவா. உங்களுக்கும் கலர் சொல்லலாம், ப்ளூ கலர். ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க, மேலும் மேலும் உங்களை கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ இந்த வாரம் தீபாவளி நல்லபடியாக இருக்கணும் உங்களுக்கு. வரப்போகிற தீபாவளி உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமும் சந்தோஷமான நிகழ்ச்சியும் கொண்டு வரணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். வயணமசி வயணமசி வயணமசி. இப்போ பிளானட் 3 குரு பகவான். ஸோ நீங்கள் 3ஆம் தேதி பிறந்தாலும், 12ஆம் தேதி பிறந்தாலும், 21ஆம் தேதி பிறந்தாலும், 30ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம சொல்லுவோம், குரு பார்வை கோடி நன்மைன்னு, குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நல்லா அமையணும், அவன் வாழ்க்கையில் மேலும் மேலும் வரணும்னா குருவோட அருள் தான் வேண்டும். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இன்ஃபேக்ட் மற்ற எல்லா நம்பருமே எல்லா மக்களும் பொறாமப்படக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்பர் 3ல பிறந்தவங்க. உங்களுக்கு அந்த ஒரு டிவைன் கிரேஸ், டிவைன் எனர்ஜி எப்போவுமே இருக்கும். ஒரு எனர்ஜி உங்களை சுற்றி அந்த வைப்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இளமையாகவே இருப்பீங்க, அந்த உற்சாகமாக இருப்பீங்க, வைப்ரன்ஸாக இருக்கும், யாருமே உங்களை பார்த்தா நம்ப முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக உங்ககிட்டேன்னு ரேடியன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எஸ், இன்னும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, சின்ன ஒரு விஷயம் யாரும் ஹெல்ப் பண்ணாலும் அதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பேங்க. யானைக்கு எப்படி அந்த மெமரி இருக்குமோ அது போல் இருக்கும். இவ்வளோ நற்குணங்கள் இருக்குது. ஆனால் என்ன, அந்த ஷார்ட் டெம்பரமெண்ட் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும். அந்த டெம்பரமெண்டல் மூடில் நீங்கள் என்ன வேணால் வார்த்தை விட்டுருவீங்க, அது கொஞ்சம் உங்களை பாதிப்பு கொடுக்கும். உறவுகளில் தேவையில்லாத சில மனக்கசப்புகள் இருக்கும், ப்ளஸ் மணி வைஸ் தேவையில்லாத அனிமாசிட்டி ஃபியர் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணால் நல்லாயிருக்கும். எஸ், இந்த வாரம் சொல்லணும்னு பார்த்தா, கண்டினியூ டு லாஸ்ட் வீக் நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வர தீபாவளி வருது, சந்தோஷமாக இருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது உங்களுக்கு, யூஸ் இட் வெல். இந்த வாரங்கள் என்ன சொல்லணும், எப்பெல்லாம் நீங்கள் விஷ் பண்ணுறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பிளெஸிங் யூஸ் பண்ணி நல்ல ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள். யூனிட் டிப்ளமசி, பேஷன்ஸ், மக்கள் என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி நல்லா அதை இருக்கக்கூடிய நேச்சுரல் கவுன்சிலர் அண்ட் ஹீலர். ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரமும் நிறைய பேர் உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஸோ மனசார அவளுக்கு நல்லது கொடுங்க. ஆனால் அந்த சேம் டைம் தேவையில்லாத சில மெமரிஸ் விஷயங்கள்லாம் மனசில் வச்சுருந்தேன்னா, ரிலீஸ் இட் வெல். இந்த தீபாவளியோடு அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுங்க. வரக்கூடிய வருடங்கள் எல்லாம் சந்தோஷமும் நிறையா காத்துட்டுருக்கு. ஆரோக்கியத்துக்கும் குறைய இருக்காது, ஐஸ்வர்யத்துக்கும் குறைய இருக்காது, எல்லா நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரப்போகிறது. ஸோ யூஸ் இட் வெல், நல்ல எனர்ஜியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டேன்னு சொல்லணும்னா, தேர்ஸ்டே கலர் ப்ரௌன் கலர் மைண்டில் வச்சுக்கோங்க, அதேமாதிரி க்ரீன் கலர் மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் குரு பகவானும் வேண்டிக்கோங்க, அவர் உங்களுக்கு பிடிச்ச குருவும் வேண்டிக்கலாம். உங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் மந்திரங்கள், முத்திரைகள்லாம் இருக்குது, நான் காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லித்தரேன். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் துளசி,
பச்சை கற்பூரம் ஏலக்காவை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டாங்க. உடம்புக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும், மனசுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும், பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்கும். அட் சேம் டைம் அதே மாதிரி பச்சை கற்பூரத்தை வீட்டில் எல்லா முக்கியமான மூலையிலும் போட்டு வைங்க. கேஷ் பாக்ஸு, சுவாமி ரூம், என்ட்ரன்ஸ் அங்கே எங்கே வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த எனர்ஜி ஒன்றும் இன்னும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அந்த எந்தசியாசமும் கொடுக்கும். ஸோ இதுதான் நம்பர் த்ரீக்கான இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ். வயநமசி வயநமசி வயநமசி. இப்போ நம்பர் ஃபோர் ராகு பகவான் சொல்லும். ஸோ நீங்கள் ஃபோர்த் பிறந்தாலும், 13ஆம் தேதி பிறந்தாலும், 22ஆம் தேதி பிறந்தாலும், 31ஆம் தேதிக்கு பிறந்தாலும், யூ கம் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிங்டம்க்கு ஒரு டிசிஷன் மேக்கர் இருக்கா மாதிரி, ஒரு அட்வைசர் இருக்கா மாதிரி, ஸ்ட்ராட்டஜி போட்டு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யக்கூடாதுன்னு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் எல்லா ஆங்கிள்லேருந்து யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அது நம்ம ஃபோரால் தான் முடியும். எக்ஸலண்ட் பர்சனாலிட்டி, அந்த சரிஸ்மா இருக்கும், டீப் திங்கிங் எபிலிட்டினா அது உங்களால் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்காது, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன், பாப்புலராகவும் இருப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய சர்க்கிளில் அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கும் சில பிளெஸிங்ஸ், சில விஷயங்கள்லாம் ஈஸியாக மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த நுணுக்கங்கள், அந்த சூக்ஷ்மங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ யூஸ் இட் வெல். இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, ஆனால் உங்களை மிருகத்துக்கு வேண்டிய விஷயம் என்னென்னா பிடிவாத குணம், தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே உங்களை பற்றி தப்பு தப்பாக யோசிக்கிறது, அந்த காம்ப்ளெக்சிட்டி மைண்டுன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் இருக்குது. எடுத்தவங்க கவுத்தம் சில சமயம் தூக்கி எரிஞ்சு பேசுறது ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம், அந்த ஷார்ட் டெம்பரமெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் இந்த வாரம் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம், தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும், அது இந்த தீபாவளிலாம் வரப்போகிற வாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்களால் உணர போகிறீங்க. எஸ் உங்களோட டியூட்டி, உங்களோட சாக்ரிஃபைஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் போடுற வேலைக்கும் நான் கொடுக்குற சாக்ரிஃபைஸ்க்கும் கரெக்டான ரிசல்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான நேரங்காலங்களும் அனுகூலமாக வருது. பிஸ்னஸ் சர்க்கிளாக, ஜாப் ஆகட்டும், வீடாகட்டும், எல்லாத்துலேயும் உங்களுடைய வேலைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், டு தி டாட் கிளியராக இருக்க போகிறது. அண்ட் உங்களுக்குன்னு அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு கிரெடிபிலிட்டி, ரெப்புடேஷன்லாம் நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தில் இன்னும் ஒன்றும் மெருகேற்றிக்கோங்க. உங்களை ஒன்று கூட சொல்லப்போனால், உங்களுக்குன்னு சில ஸ்பெஷலாக சில நம்ம முத்திரைகள் மந்திரங்கள்லாம் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணுங்க, சொல்லித்தரேன். உங்களுக்குன்னு சில ஃபுட்டு நம்ம சொல்லுவோம், ஆல்வேஸ் லைக் ப்ரோபயோட்டிக் ஃபுட், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி சம்மந்தப்பட்டு சாப்பிடுங்கோ. ஏன்னா ஹெல்த் வைஸ் உங்களுக்கு வரக்கூடியது வந்து ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ, இல்லைனா ஹைசைட், இல்லைனா நர்வஸ் இஷ்யூலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு சரியாகணும். இந்த மாதிரி ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்க. டேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ஸ்டேஸ் காண்டாக்ட் பண்ணுங்கோ. அண்ட் அனதர் திங், நம்ம கண்டினியூ பிரேயிங் டு ராகு பகவான் ஆர் லார்ட் ஆஞ்சநேயர், அவரோட அருள் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தோன்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறமா துளசியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, வைப்ரன்ஸ் கொடுக்கும், மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், திங்கிங்னு ஃபாஸ்டாக இருக்கும். இதே மாதிரி பச்சை கற்பூரத்தையும் வீட்டில் எல்லா முக்கியமான மூலையிலையும் வெய்யுங்க. அதுலேயே வரக்கூடிய அந்த அரோமா வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இட் இஸ் பிலீவ் லைக் இட் அட்ராக்ட்ஸ் மகாலட்சுமி அண்ட் இட் டிரைவ்ஸ் அவே ஆல் தி நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ தீபாவளி வருது, சந்தோஷமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, நல்ல ஒரு வாழ்க்கை விஷயங்கள் அமையறதுக்கு நல்ல நேரத்துக்கு நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க, உங்களை நீங்கள் மெருகேற்றிக்கோங்க, மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ். வயநமசி வயநமசி வயநமசி. இப்போ நம்பர் அஞ்சு பார்ப்போம். ஸோ நீங்கள் 5ஆம் தேதி பிறந்தாலும், 14ஆம் தேதி பிறந்தாலும், 23ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ். புத பகவான் சொல்லுவோம். ஸோ ஈஸ் லைக் அ பிரின்ஸ், புதன் லைக் ஈஸ் அ பிரின்ஸ், ஈஸ் அ சாமா, ஈஸ் லைக் அ பப்ளிங் பர்சனாலிட்டி, அந்த ஒரு எனர்ஜி அப்படி இருக்கும். ஈ கேரிஸ் அ ஸ்பெஷல் எனர்ஜின்னு கூட சொல்லுவோம். அவர் இருக்கிற இடத்துல அந்த ஒரு அந்த ஏரியா, அந்த அட்மாஸ்பியர் வில் பி வெரி எலக்ட்ரிஃபைங் அண்ட் அமேசிங்காக இருக்கும். ஃபயரிங் சொல்லுவோம்ல, அதுதான் உங்களுது. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் அதுபடி இருக்கும். ஸோ யூ லவ் டு டெல் ஸ்டோரிஸ், அந்த ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும், ஜனரஞ்சகமாக இருக்கும். பீப்புள் லவ் யூ மோர், தே லவ் டு ஷேர் மோர் திங்ஸ் வித் யூ, தே லவ் டு லேர்ன் மோர் திங்ஸ் வித் யூ, அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ அழகாக யூஸ் பண்ணிட்டேன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய வளர்ச்சிகள், பல விஷயங்களை சாதிக்க முடியும். மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்கள் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருந்தால் போதும், பீப்புள் ஸ்கில் ஆகட்டும், பெரிய பெரிய டாஸ்க்கு கூட அழகாக சக்க சக்க டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய அந்த சாதுரியங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஆல் இஸ் குட். பட் உங்களை மெருகத்துக்கு வேண்டிய விஷயம் என்ன, காசிப்பிங்கில் போய் மாட்டிப்பீங்க, ஹையஸ்ட் செல்ஃப் டவுட் இருக்கும் உங்களுக்குள்ளேயே, அண்ட் யாரும் உங்களை டேரெக்டாக அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே நல்லாயிருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆஸ் ஆல்வேஸ் எஸ், அந்த சரிஸ்மா, அந்த வைப்ரான்ஸ், அந்த ஆறாலாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அது இப்போ இந்த தீபாவளி டைமில் இன்னும் நல்ல எனர்ஜி இருக்குது உங்களுக்கு. யூஸ் தட் வெல், பீப்புள் வில் கம் ஆஸ் யூஷுவல் ஆஸ்கிங் யூ ஃபார் தி ஹெல்ப், கவுன்சிலிங் எல்லாம் இருக்கும். டூ நாட் ஷை அவே. ஒரு பக்கம் உங்களுக்கு பர்சனல் டைம் வேணும்னு தோணும், இன்னொரு பக்கம் என்னடா ஒர்க் பர்டன் ஜாஸ்தி இருக்குது, நிறைய பேர் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கேன்னு இருக்கும். கொஞ்சம் டைம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலிக்கும் டைம் ஒதுக்குங்க.
plan it for like your future, இது பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம். இஃப் நீட் டேக் எ பிரேக், கோ ஆன் யோகா மெடிடேஷன். நம்ம ஸ்பெஷலாக சில மந்திரங்கள் முத்திரைகள்லாம் சொல்லித்தரோம், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது இன்னும் மனசுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும், பிரெயின் திங்கிங் கெப்பாசிட்டி ஒன்று அதிகரித்து கொடுக்கும். உங்களுக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் துளசி அந்த பச்சை கருப்பூரம் ஏலக்காய் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிங்க. அந்த வாட்டர் வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். அது மூலமாக உங்களுக்கு இன்டைஜஷன் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பேக் போன் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். முடிஞ்சனா விட்டமின் சி, அயன், நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபுட்டுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதை நிறையா சாப்பிடுங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலர்னு சொன்னால் ப்ளூ கலர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மகாவிஷ்ணு மனசார வேண்டுங்க. ஃப்ரைடே குட் பி தி பெஸ்ட் டே ஃபார் யூ. அண்ட் அனதர் திங் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் பச்சை கருப்பூரத்தை வீட்டில் எல்லா மூலையிலும் எல்லா ரூம்லையும் கொஞ்சம் வைங்க. அதுலேருந்து வரக்கூடிய அரோமா வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங், இன்னும் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் யுவர் ஹாரா அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் இட் வெல், செலிப்ரேட் தீபாவளி ஹாப்பிலி. அண்ட் ஐ ஆல்சோ விஷ் தட் டிவைன் கிரேஸ் ஆல்வேஸ் ஷவர்ஸ் யூ வித் லக் அண்ட் டிவைன் விஸ்டம் ஆஸ் வெல். வயநமசி, வயநமசி, வயநமசி. இப்போ நம்பர் சிக்ஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் 6ஆம் தேதி பிறந்தாலும், 15ஆம் தேதி பிறந்தாலும், 24ஆம் தேதி பிறந்தாலும், யூ கமாண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சுக்கரன் சொல்லுவோம். சுக்கரனை பற்றி சொல்லணும்னா, லைக் எப்படி ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தெரியாதோ அது போல தான் உங்களோட பலம் உங்களுக்கு தெரியாது. எக்ஸலண்ட் பொட்டன்ஷியல், ஒரு சீடுக்குள்ளே எக்ஸ்ட்ராடனரி பொட்டன்ஷியல் இருக்கும். அது எந்த அளவுக்கு வளரும்ன்றது சொல்லவே முடியாது. அது போல் உங்களை நீங்கள் எப்படி நர்ச்சர் பண்ணி உங்களை நீங்கள் மெருகேற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உண்டு. எதை வேணாலும் உங்களால் சாதிக்க முடியும், உலகத்தையே உங்கள் கைக்குள்ளே ஈர்க்க முடியும். அந்த அளவுக்கு ரகசியங்கள் பல விஷயங்களில் உங்களால் ஜெயிக்க முடியும். இட்ஸ் ப்ரொவைடட் யூ லைக் ரியலி ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். எஸ் யூஆர் அ போர்ன் அம்பாசிடர் சொல்லுவோம், பீப்புள் பர்சன் சொல்லுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன்டென்ஷன் ஈவன் வித்வுட் வாட் தே சே. அதே மாதிரி நிறைய நற்குணங்கள் இருக்குது. எஸ் உங்களை மெருகத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சம்டைம் சூப்பர்ஃபிஷியல் திங்கிங் ஆர் லைக் தேவையில்லாத திங்கிங் போட்டு குழப்பிப்பீங்க. அந்த கரேஜ் வேணும். ஸ்ட்ரெஸ் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் போட்டு மண்டே குழப்பிக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் இப்போ நல்ல டைம், ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ யூஸ் த எனர்ஜி வெல். சந்தோஷமான நிகழ்ச்சி நிறையா இருக்குது உங்களை தேடி. ரெக்கக்னிஷன், நீங்கள் செஞ்ச எஃபர்ட்டுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நிறையா வேலை செஞ்சுருக்கேனே அதுக்கு ரிவார்ட்ஸ் இருக்குமா, ரெக்கக்னிஷன் இருக்குமா, நான் ஃபியூச்சர் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு இருக்கேனா, அது கரெக்டான விஷயங்கள் கொடுக்கிட்டு கரெக்டாக. இட்ஸ் லைக் ஆல் தி பசில்ஸ்ன்னு சொல்லுவேன்ல, பீசஸ் ஆஃப் பசில் ஃபாலோயிங் இட்டு கரெக்ட் போய் திங்கிற மாதிரி அழகாக வரும். யூ கோயிங் டு என்ஜாய் இட். நல்லா யூஸ் பண்ணுங்கள் அந்த எனர்ஜியை. யூ கேன் பிளான் ஃபார் டெக்கரேஷன் ஆஃப் ஹோம் ஆர் இன்டீரியர்ஸ் புதுசாக பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஒரு சில பேர் ஜுவல்லரிஸ் வாங்குது இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் கரெக்டான வாரம். எஸ் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். சில பேருக்கு வந்து அந்த யூரினரி பிளாடர், சில பேருக்கு வந்து ஜாயின்ஸ் இஷ்யூ, பேக் போன்லாம் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ஷூர் உங்கள் ஃபுட்டில் வந்து கேபேஜ், விட்டமின் ஏ, விட்டமின் சி சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் இரும்பு சத்து சம்மந்தப்பட்ட விஷயம், முடிஞ்சால் பிறண்டை கிடச்சினா அதை சாப்பிடுங்க, முருங்கைக்காய் கிடச்சினா அதெல்லாம் சாப்பிடுங்க, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் கூட சொல்லணும்னு பார்த்தா, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், துளசி ஒரு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டவங்க அந்த எனர்ஜி இன்னும் நல்லா கொடுக்கும். வைப்ரன்ஸும் நல்லா ஒரு வைப்ரன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு உற்சாகம் இருக்கும், திங்கிங் கெப்பாசிட்டி இன்னும் வேகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக சில மந்திரங்கள் முத்திரைகள்லாம் வச்சுருக்கோம், என்னை காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லித்தரோம். உங்களுக்கு ஏற்ற டேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெட்னஸ்டேஸ் அண்ட் எல்லோ அண்ட் பிங்க் கலரை ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்லது. ஆஸ் ஆல்வேஸ் கண்டினியூ ப்ரேயிங் லைக் துர்கையோட அருள் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காண்டாக்ட் பண்ணுங்க, தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்கோ. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ். நீங்கள் எல்லா வளமும் செல்வம் பெற்றும் வளமுடன் வாழணும் நானும் மனசார வேண்டிக்கிறேன். வயநமசி. இப்போ நம்பர் 7, தட் இஸ் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் 7ஆம் தேதி பிறந்தாலும், 16ஆம் தேதி பிறந்தாலும், 25ஆம் தேதி பிறந்தாலும், யூ கமாண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கேது. ஸோ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, யூ ஆர் லைக் பிளஸ் வித் அமேசிங் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ் யாருக்கும் கிடைக்காத சில சித்திகள் உங்ககிட்ட இருக்குது. அந்த சித்திகளை கரெக்டாக யூஸ் பண்ணால் பிரபஞ்சத்தை எதை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதால் ஈர்க்க முடியும், சாதி வைக்க முடியும். தட் இஸ் அ கிரேட் சீக்ரெட் யூ ப்ரொசஸ். இன்ஃபேக்ட் நான் பெரிய பெரிய வேத வித்துக்கள், வித்வான்கள், மக்கள் உலக சமுதாயத்துக்கு ஓடி நடத்தக்கூடிய ஒரு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்த்தோன்னா 7ஆம் நம்பரில் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை ப்ளஸ் ஞானம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த என்லைட்டன்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த இன்ட்யூஷன் டெலிபத்தியில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. ஒன்லி திங் என்ன, நீங்கள் உங்களை நிறைய நம்பணும். சில சமயம் பொறுமை இருக்க மாட்டேன்றது, யூ லூஸ் த பேஷன்ஸ். அண்ட் அனதர் திங், தேவையில்லாமல் அந்த அனிமாசிட்டின்னு சொல்லுவோம், தேவைக்கு அதிகமாக யோசிக்கிறதும் ஒரு பிரச்சனை. இதனாலே சில பேருக்கு இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் சூடு இல்லைன்னா கண் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா இன்னும் ஒன்று சொல்லணும்னா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்புலாம் வரும். அதனால தான் வி ஆல்வேஸ் சே லைக் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி சம்மந்த நிறையா சாப்பிடுங்க. காப்பர் வெசலில் கொஞ்சம் தண்ணியை குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
எஸ் இந்த வாரம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நல்ல வாரம், ஃபெஸ்டிவல் சீசன், ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு வாரத்தில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, மக்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஆம், நீங்கள் யோசிச்சுருக்கலாம், நம்மளை மாதிரி மக்கள் இல்லையே, ஏன் நம்ம எதிர்பார்க்குற வேகத்துக்கு அவங்க இல்லையே, அப்படி இப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருந்ததுன்னா இதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க, அவங்கள எப்படி அனுசரித்து அவங்களை எப்படி கொலாபரேட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி வெளியே கொண்டு வந்து அவங்களோட டாஸ்க்கை முடிக்கலான்றதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஈவன் பர்சனல் லைஃப்லையும் பார்த்தோன்னா, ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்கள புரிஞ்சுன்னா அவங்களை அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். ஸோ பி ஓப்பன் மைண்டட் அண்ட் தே ஆல்வேஸ் சே லைக் யுவர் ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் ஆல்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அது போல தான் உங்களுடைய எண்ணங்களோட இது வளர்க்க வளர்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும், தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப நல்லது. குரு பகவானை மனதார நினச்சிக்கோங்கோ, இல்லைனா ஈவன் நீங்கள் துர்கையை நினச்சிக்கோங்கோ, அவங்க இரண்டு பேரோட அருள் கிடைச்சா நிறைய நல்லது நடக்கும். அனதர் திங் உங்களுக்கு சொல்லணும்னா, பச்சை கருப்பத்தை வீடு ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் வையுங்க, அதோட அரோமா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அதே இன்னொன்று செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் துளசி, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய் ஊற வச்சு தண்ணியை போட்டு குடிச்சிட்டு வாங்க. அது உங்களோட எனர்ஜி வைப்ரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். உங்களுக்குன்னு ஸ்பெஷலான சில மந்திரங்கள் இருக்குது, முத்திரைகள் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் உங்களுக்கு. வய நமசி, வய நமசி, வய நமசி. இப்போ பிளானட் 8, சனி பகவான் 8ஆம் தேதி பிறந்தாலும், 17ஆம் தேதி பிறந்தாலும், 26ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ். சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ஞானத்தின் சுரங்கம் சொல்லுவோம், ட்ரெஷரி ஆஃப் நாலேஜ், மிகப்பெரிய லெவலில் பிளெஸிங்ஸ் உங்களுக்குன்னு சொல்லணும்னா அதுதான் சொல்லுவாங்க. ஈஸ்வரர் பட்டன் யார் கிடைச்சின்னு பார்த்தா சனி பகவான் தான் இருக்குது. அது போல் ஆத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் யாருக்குன்னு கேட்குன்னா நம்பர் 8ஆல் தான் இருக்கும். எஸ், தட்ஸ் வை வி ஆல்வேஸ் சீ லைக் நம்பர் 8 ஆர் லைக் ரெவல்யூஷனரி பீப்புள், பாத் பிரேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயம் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களை மிருகத்துக்கு வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவையில்லாமல் யோசிப்பீங்க, அந்த ஒரு பயம், சில சமயம் சின்ன ஒரு விஷயத்துக்கு மாட்டிக்கிறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த பேலன்சிங் இல்லாமல் ஒன்றா எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஒரு எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியலிஸ்டிக்னு இருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களை. ஆஸ் சஷுவல் இந்த வாரம் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தா, எஸ் யாஸ் வி ஆல்வேஸ் எஸ், உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு அக்ஷய பாத்திரம்னா உங்களோட ஞானம். அந்த ஞானத்துக்கு குறைவே இருக்காது, அது அல்ல வந்துட்டே இருக்கிற மாதிரி. திஸ் எனர்ஜி ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளி டைமில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பிளெஸிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ யூஸ் தட் எனர்ஜி வெல், பீப்புள் உங்களை தேடி வரதா போகிறாங்க. உங்களுடைய லைஃப் எல்லா ஏரியாஸும் லைக் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஜாப் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், ஃபேமிலி, அந்த மாதிரி எல்லா வகையிலும் ஒரு பேலன்சிங் கிடைக்கும். யூ வில் ஸ்டார்ட் சீயிங் லைக் எல்லாம் கரெக்டாக வந்துன்னு இருக்கு எனக்கு இப்போது. ஆஹா, இவ்வளோ வருஷமாக நம்ம போட்ட உழைப்புக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்குது, நம்ம மனசும் நல்லா இருக்குது, நம்மளோட நம்ம ஃபேமிலிலையும் அங்கீகாரம் கிடச்சிருக்கு, நம்மளோட பிஸ்னஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம லைஃப்பில் கரெக்டாக போயின்ட்டுருக்கோன்னு ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு பிடிமானம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி, ஹை எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, எலக்ட்ரிஃபைங் எனர்ஜி இருக்கும்போது சேனலிஸ் இட் வெல், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை அழகாக இந்த எனர்ஜியை அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா புது வருஷம் வரப்போகிறது 2020, அதில் என்னெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் விஷனோட பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு நம்ம ஹெல்த் வைஸ் சொல்கிறேன்னா, நர்வஸ் சிஸ்டம், கொஞ்சம் ஐஸ் அண்ட் போன்ஸ்க்கு இஷ்யூ இருக்குது, அதனாலே வி ஆல்வேஸ் சஜஸ்ட் முருங்கைக்கீரை சம்மந்தப்பட்டது, அதட் இஸ் இரும்பு சம்மந்தப்பட்டது, அயன் அது. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயம் ஃபுட்டில் வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் முடிஞ்சா நம்ம ப்ரோக்கோலின்னு சொல்லுவோம், அதுவும் சாப்பிடுங்க. அண்ட் அனதர் திங், உங்களுக்கு பெஸ்ட் டே சாட்டர்டே அண்ட் மண்டே, இஃப் பாசிபிள் கண்டினியூ ப்ரேயிங் டு லார்ட் ஷிவா, அவரோட அருள் இருந்தால் எல்லாமே நடக்கும். கலர் வைஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ளூ கலர், அதுவும் ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தோன்னா, முடிஞ்சால் ஒரு தண்ணியில் கொஞ்சம் துளசி, கொஞ்சம் ஏலக்காய், கற்பூரத்தை போட்டு அதை ஊற வச்சு அதை குடிச்சிட்டு வாங்க. ஒரு நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். உங்களுக்கும் சில ஸ்பெஷல் மந்திரங்கள், முத்திரைகள்லாம் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்க, சொல்லித்தரேன். அண்ட் ஃபைனல் நோட் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தா, பச்சை கற்பூரத்தை வீட்டில் எல்லா மூலையிலையும் வெய்யுங்க, அது ஒரு நல்ல எனர்ஜி உருவாக்கும். அந்த அரோமா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல் சக்தி, நெகட்டிவ் எனர்ஜியை டிரைவ் அவே பண்ணிட்டு மகாலட்சுமியோட அருள் வரத்துக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்கும் உருவாக்கும். ஸோ இந்த தீபாவளி எல்லாம் நலமும் வளமும் தரணும் நானும் மனதார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் உங்களுக்கு. வயனமசி, வயனமசி, வயனமசி. இப்போ நம்பர் 9 பற்றி பேசுகிறோம். நம்பர் 9, அதே நீங்கள் 9ஆம் தேதி பிறந்தாலும், 18ஆம் தேதி பிறந்தாலும், 27ஆம் தேதி பிறந்தாலும், யூ கமாண்டட் இன்ஃப்ளூயன்ஸ். யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் ஆர் மார்ஸ். செவ்வாய்க்கு ஒன்று சொல்லுவோம், லைக் ஞானத்தின் இருப்பிடம் சொல்லுவோம், முருகனோட முக்கியமான ஒரு விசேஷம். தந்தைக்கே குரு அவர்தான்,
தகப்பன் சாமியும் கூட சொல்லுவோம். அது போல உங்களை ஞானத்துக்கு குறைவே இருக்காது. ஒன்னும் கூட சொல்லுவாங்களே, யாதும் முறை யாவரும் கேளுன்ற மாதிரி உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்காகவே வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர், டு தி லாயல்டி டு தி கோர்ன்னு சொல்லலாம். என்ன ஒரே பிரச்சனை என்னன்னா, மக்களுக்காக நீங்க ஈஸியா உங்களை நீங்க தியாகம் பண்ணி உங்களுக்கு நீங்க கெட்ட பேர் வாங்கி தே யூஸ் இட் வெல் தே த்ரோ யூ அவுட். இதை நீங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த வாரம் சொல்லணும்னு பார்த்தா, எஸ் தி லேடி லக் ஷவர்னு வாங்கலையா, குபேரனோட அருளாம் செல்வங்களாம் எப்படி வேணா சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் தேடி இருக்கு. பணத்திற்காக ஒரு சில தேவைகளுக்காக எங்கேயா தேடி இருந்தீங்கன்னா அது இந்த வாரம் கொஞ்சம் நல்லபடியாக சேர்ந்து வரும். அதுவும் இந்த தீபாவளியோட சீசன்ல முக்கியமான ஒரு விசேஷம் நடக்க போகிறது, ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திப்பேங்க, அவங்க மூலமா உங்க லைஃபுக்கு ஒரு மாற்றங்கள் வரலாம். ஒரு சில பேர் பிஸ்னஸ் வைஸ் உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல இனிமையான செய்திகள் வரலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. யூஸ் தட் வெல். ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ப்ரொபோசலுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட் பிளான் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அசெட் வாங்கணும்னாலும் அதுக்கெல்லாம் இப்போ கரெக்டாக திட்டமிடலாம். இன்னும் ஒரு சில வாரத்தில் நமக்கு 2020 வரப்போகுது. ஸோ இப்போத்துலேருந்து பிளான் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வருடங்கள் அதுக்கு அடுத்தடுத்த வருடங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம உங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் மந்திரங்கள் முத்திரைகள்லாம் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லித்தரேன். உங்களை ஹெல்த் வைஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தா ஒரு சில பேருக்கு இந்த போன் சம்மந்தப்பட்டது மெயினாக, ஒரு நிறைய பார்த்தோன்னா இந்த டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அண்ட் ஐ சைட் கொஞ்சம் இஷ்யூ வரலாம். ஸோ அதனாலே வீசே உங்கள் ஃபுட்டில் கொஞ்சம் ஜிங்க் இருந்தால் நல்லது, காப்பர் இருந்தால் நல்லது, அதுமாதிரி விட்டமின் ஏ விட்டமின் பி சம்மந்தப்பட்ட ஃபுட் இருந்தால் ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ன்னு சொல்கிறனா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் தி கிரேட் டேஸ், முடிஞ்சால் ட்ரை டு கீப் ப்ரேயிங் டு லார்ட் முருகன், அவரோட அருள் இருந்தால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணுன்ற போது நம்ம முத்திரைகள் மந்திரங்கள் இருக்கும். அதே தவிர கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் தண்ணியில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசியை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சுட்டு, அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டானிக்காக மாறும். எஸ் அந்த டானிக் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ப்ளஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வாட் யூ கன் டூ அப்படின்னும் போது பச்சை கற்பூரத்தை வீட்டில் எல்லா மூலையிலையும் வைங்க. அதை வைக்கும் போது என்ன ஆகுனா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கும், தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி அதை டிரைவே பண்ணும். ஸோ இந்த தீபாவளி மூலமாக நல்ல விஷயங்கள் தேடி வரட்டும். பழைய நண்பர்கள்லாம் சந்திக்க வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயம் லேர்னிங் பண்ணி மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் லெட் கோ, லேர்ன் யுவர் லெசன்ஸ். தேவையில்லாத விஷயத்தை திருப்பி நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணாதீங்க. மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா போய் அவங்கள போய் பார்த்து மன்னிப்பு கேளுங்க. எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு ஈஸ்வரனோட அருள் எப்போவுமே இருக்கணும் நானும் மனசார வேண்டிக்கிறேன். எல்லாம் இல்லை, ஈஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு நிலைத்து இருக்கணும். வயநமசி வயநமசி வயநமசி.